विघ्नहरं देवं सर्वविघ्नविवर्जितं सर्वसिद्धिप्रदातारं वन्देऽहं गणनायकं वेल्वेल्मुरुहां வெற்றிவேல்முருகனுக்கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோத சாம்ராட் மகேஷ். இதயத தொலைக்காட்சி வழங்கும் அர்த்தமுள்ள ஆன்மீகம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாகவே சில பேருக்கு ஒரு புதிய இடத்துக்கு போனோம்னா ஒரு பயம் இருக்கும். புது வீட்டுக்கு போகிறது, ஒரு வீட்டுக்கு போய் சொந்தக்கார வீட்டுக்கு போய் ஒரு ரூமில் போய் தங்குறதுன்னா அப்படி ஒரு ரெண்டு ஸ்டெப் அப்படியே நிதானமாக போவா, அப்படியே சுற்றி முற்றியும் பார்ப்பா, அந்த இடத்த பார்ப்பா, இதை பார்த்துட்டு தான் தங்குவாள். இது குழந்தைகளுக்கு இல்லை, பெரியவங்களுக்கே அப்படி இருக்குது. அப்போது இந்த மாதிரி பயம் போகிறதுக்கு நம்ம கிரகப்பிரவேசத்தில் ஏதாவது பண்ணுறாங்களான்னா, அதுதான் இந்த வாஸ்து சாந்தின்னு முதல் நாள் இரவு பண்ணுவாங்க. அதில் என்ன பண்ணுவாங்க, பூசணிக்காய் 8 இடத்துல வச்சு அதில் குங்குமம் தடவி வச்சு 8 இடத்துல இது பண்ணுவாங்க, வீட்டை சுற்றி வைப்பாங்க. அப்போ இந்த வாஸ்து சாந்தி பண்ணாத இடங்களில் தான் இந்த பயம் அப்படிங்கிறது நிறையா இருந்துருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போது அதனால தான் இந்த வாஸ்து ஹோமங்கள் பண்ணுறாங்க. இன்னும் இந்த மாதிரி இப்போ பயந்துன்னு இருக்கிற சில பேர்லாம் இருப்பாங்க. சார், என்னென்னே தெரில, வீட்டில் ஒரே சண்டையாகவே இருந்துட்டுருக்கு, ஒரே ப்ராப்ளமாகவே க்ரியேட் ஆகிட்டுருக்கு, என்னமோ தெரில, ஒரு டிசிஷன் எடுக்க முடியல, ரொம்ப ஒற்றுமையாக இருந்தோம், இப்போ ஒற்றுமையாகவே இல்லை, பணம் நன்னா வந்துட்டு திடீர்னு வர்றதே இல்லை, பணம் அப்படியே தங்கிடுது, இப்போ என்னமோ தெரியலையேன்ற வருத்தங்கள்லாம் நிறையா சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதுக்கு பிராயச்சித்தமாக வைதீக பிராயஸ்தம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அதைத்தான் தாந்திரீக பிராயஸ்தமாகவும் பெரியவங்க சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, சுதர்சன ஹோமம். சுத அப்படின்னா நல்லது, ஆக்கர்ஷண அப்படின்னா ஈர்ப்பு. சுத ஆக்கர்ஷண அப்படின்னா நல்லதை ஈர்க்கக்கூடியது அப்படின்னு பேர். பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சக்கரம், இந்த சக்கரம் தான் இந்த கால சக்கரத்தை நகர்த்தக்கூடிய சக்தி கொண்டது, இந்த காலத்தை வெல்லும் சக்தி கொண்டது, இந்த காலத்தை நகர்த்தும் சக்தி கொண்டவர்கள். அப்போ சுதர்சனம், காலபைரவர், இப்படி அந்த காலராத்திரி இந்த காலத்தை வெல்லக்கூடிய தெய்வங்களை வணங்கி வேண்டி அவர்களுக்குண்டான யஜ்ஞங்கள் செய்யும் பொழுது நமக்கு ஒரு மாற்றங்கள் இந்த காலத்தை வெல்ல முடியும். தீராத துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர்கள் இந்த கால புருஷ ரூபத்தை, கால புருஷ தேவதைகளை, கால புருஷ பகவானை வேண்டிக் கொள்வதன் மூலமாக நாம் அடுத்த சக்தியினை பெற முடியும். அப்போது எனக்கு இந்த காலம் சரியில்லாத காலமாக இருக்குது, இந்த காலத்தை நகர்த்த வேண்டும். நகர்த்தணும்னா என்னோடய எபிசோடு, இந்த எபிசோடை வந்து நான் மூவ் பண்ணணும், என்னால் இப்படியே கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அந்த துன்ப வேதனையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஹோமம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏன்னா இவர்கள்தான் அந்த காலத்தை நகர்த்தக்கூடிய சக்தி என்பது அவர்கள்ட்ட இருக்குது. பிரச்சனைகளை தடுக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா, பிள்ளையார் வழிபாடு, அதே போன்று சுப்பிரமணியர் வழிபாடு, இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் இருக்குது. ஆனால் தகர்க்கக்கூடிய, நகர்த்தக்கூடிய ஒரு சக்தி எதில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டேன்னா, இந்த சுதர்சன ஹோமம் அப்படிங்கிற ஹோமத்தில் வந்து இருக்குது. சுதர்சன பகவானுடைய ஜபத்தில் இருக்குது, இந்த சுதர்சன சக்கரத்தில் அந்த சக்தி இருக்குது. அப்பேற்பட்ட அந்த சக்கரராஜ பூஜைக்கும் சக்கரராஜ வழிபாடையும் ஒருவர் பண்ணுவாரானில், அந்த பயம், அந்த புதிய இடத்துல இருக்கக்கூடிய பயம், காலத்தினால் ஏற்படக்கூடிய பயம், கால பயம், மிருத்யு பயம், தேக பயம், அதே போன்று அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பயம். சார், என்ன சார் ஒரு படத்தில் வர மாதிரி பயம் பயம் பயம், இத்தனை பயம் இருக்கா சார்? ஆமாங்க, மனிதனுடைய வாழ்க்கையில் குழந்தை ஸ்கூல்லேருந்து ஆரம்பித்து, வேலைக்கு போகிறதுலேருந்து ஆரம்பித்து, வீடு கட்டுறதுலேருந்து ஆரம்பித்து, பிஸ்னஸ்லேருந்து ஆரம்பித்து, உடம்புலேருந்து ஆரம்பித்து, எல்லா விஷயத்துலேயும் மனிதன் ஏதோ ஒரு பயத்தை மனதில் கொண்டு தானே இருக்காங்க. அதுதான் அந்த சினிமாவில் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த பயங்கள் இல்லாது இருக்கிறதுக்கு இந்த பயத்தை போக்கக்கூடிய அபயஹஸ்த ரூபமாக இருக்கக்கூடிய இந்த வேண்டுதல் ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். சுதர்சன ஜபத்தில் தான் அந்த சக்தி இருக்குது, அந்த மந்திரத்திலேயே இருக்குது. எப்பேற்பட்ட பயமாக இருந்தாலும் போயிடும்னு சொல்லுவாள். அதனால் சுதர்சன பகவானை, சுதர்சன சக்கரத்தை வீட்டில் வைத்து கொள்ளுங்கள், நிச்சயமாக மிகப்பெரிய ஆற்றல் பெருகும், பயமே இல்லாத தன்மைகள் கூடி வரும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு நன்றி, நமஸ்காரங்கள்.